So hello guys, welcome back to our channel. இன்னைக்கு கனவுல அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் மிஸ்டேக்ஸ் இன் பிஆர் ரேங்க்னு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்ட் டூ வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் நம்ம டாப் த்ரீ மிஸ்டேக்ஸ் இன் பிஆர் ரேங்க் தான் வந்து பார்க்க போறோம். சரி, அதெல்லாம் ஓகே ப்ரோ, ஏன் ப்ரோ பத்து நாள் ஆலையை காணும், எங்க ப்ரோ போனேன், இருக்கியா சித்தியா ப்ரோ அப்படின்னு வந்து நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. என்ன மேட்டர்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போலாமா வேணாமான்ற மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண ப்ரோ, நாங்கள் சப்போர்ட் பண்றோம் மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி, அதுக்காக நானும் கிராண்ட் அடிக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற டைம்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். சரி, கிராண்ட் அடிச்சு தானே நம்ம வீடியோவே போடுறோம், அதுக்குள்ளே எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணக்கூடாதான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் நம்மளுக்கு வெறும் 600 பாயிண்ட் இருந்தாலே நம்ம வந்து கிராண்ட் அடிச்சிடலாம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போகுன்ற மாதிரி லைட்டாக எனக்கு வந்து தோணுது. சரி, அதனால தான் ஆல்ரெடி ஒரு 8 வந்து கேப் விட்டாச்சு, இதுக்கப்புறமும் கேப் விட்டால் வேலைக்காகாதா அப்படின்னு இன்றைக்கே மேக் பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ இதுதான் கைஸ் ரீசனே. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிராண்ட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நார்மலாக 2-3 நாள் வீடியோ போடலனாலே யூடியூப்காரன் வீடியோலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டானுங்க. இப்போ வர நம்ம ஒரு 8 மேலே வீடியோ போடல, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வியூஸ் போகிறது வந்து டவுட்டு தான். ஆடியன்ஸ் ரெட்டன்ஷனும் அப்புறம் லைக்கும் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக்ஸ் எல்லாமே நானும் ஒரு காலத்தில் பண்ணியிருப்பேன், நீங்களும் வந்து இப்போ பண்ணிட்டும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கிராண்ட் புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் கடைசி வரைக்கும் வந்து சர்வே பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது வந்து உங்கள் டீமில் எத்தனை பேர் டவுன் ஆனாலும் நீங்கள் வந்து டவுன் ஆகாமல் இருக்கணும். சரி ப்ரோ, அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அதுக்கு அப்படின்னு வந்து கேட்பீங்களே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் ஸ்குவாடுக்கோ இன்னொரு ஸ்குவாடுக்கோ ஏதோ ஒரு ஃபைட்டு போகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது. ஸோ முடிஞ்சளவுக்கு அடிப்பானுங்க. ஸோ அதுக்காக தான் நான் ரேஞ்சிலே வெயிட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் டக்குன்னு உங்கள் டீம்மேட்ஸ் டவுன் ஆகிறாங்கன்னா ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். இது நான் சொல்கிறப்போ உங்களுக்கு சில்லியாக தெரியலாம், பட் இருந்தாலும் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நான் பல வாட்டி வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு என் டீம்மேட்ஸ் எல்லாம் ரிவே பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டை பார்க்க போகிற ரெண்டாவது மிஸ்டேக் என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த ரிவைவல் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிவைவல் பாயிண்ட்டில் ரிவைவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. உடனே அதை பார்த்துட்டு சந்தோஷமாக ஓடுறது, ஏதோ சோல பீஸ் மாட்டீச்சராக போய் உரி உரின்னு உரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியது. ஆனால் அப்படி பண்ணுறப்ப நிறைய டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோலோ பீஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஸ்குவாட் மேட்ஸே வந்து வேணுன்னே ஒரு ட்ராப் மாதிரி வைப்பானுங்க. ஸோ இந்த ட்ராப்பில் நானும் மாட்டியிருக்கேன், என் டீம்மேட்ஸும் மாட்டியிருக்காங்க, இது மாதிரி நிறையா நடந்திருக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது வந்து கரெக்டாக அவன் டீமில் இருக்க 3 பேரை வந்து அங்கங்கே கரெக்டாக உட்காந்துருவானுங்க, உட்காந்துட்டு இந்த ஒருத்தனை மட்டும் நிற்க வச்சிருவானு, க்ளோவால் போட்டு நிற்க வச்சிருவானுங்க. சரி, நம்ம ஒருத்தன் தானேன்ட்டு போய் ரஷ் பண்ணி அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அடித்து டவுன் பண்ணுறானுங்க.
அவ்வளோதான் டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஸ்குவாட் வந்து வைப் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இந்த ட்ராப்பில் நான் வந்து மாட்டியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, என் டீமில் வந்து பலியாடு வந்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இப்போ இந்த மாதிரி எதுனா ரிவைவல் பாயிண்ட்ல ரிவைவ் பண்ணுறதை பார்த்தனா அந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டு எனிமி ஸ்பாட் இருந்தேன்னா அவ்வளோதான், அந்த இடத்துக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன், இவங்க வந்து உயிரோட இருக்கிறானுங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஒருவேளை போய் மாட்டிட்டு செத்துட்டாங்க அப்படின்னா நம்ம போய் தனியாக போய் ரிவைவ் பண்ணி விட்டுறது. அப்படி இல்லை ப்ரோ நான் இங்கே ஒருத்தந்தான் ப்ரோ அடிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு எதனா சொன்னாங்கன்னா அப்படியே கூட போய் நம்மள வந்து அடிக்க முடிஞ்சு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி உங்கள் டீம்ல யாராச்சும் ஒரு பலியாடை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற மூணாவது மிஸ்டேக் என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ உங்கள் டீம்மேட்டு கஷ்டப்பட்டு உங்களை ரிவைவ் பண்ணி விட்டுருப்பாங்க, நீங்கள் போயிட்டு திரும்ப எங்கே செத்தீங்களோ அதே இடத்துல இறங்கி லூட்டை எடுக்கிறாண்டா அப்படின்னு வந்து போகிறது. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பல பேர் வந்து பண்ணுவீங்க. ஸோ பல பேர் பண்ணிவிட்டு இது வந்து மேட்சே வந்து மாற்றும். இப்போ ஒருவேளை உங்களை அடித்தது வந்து ஒரு சோலோ பேஸு அப்படின்னா, இப்போ நீங்களும் உங்கள் டீம்மேட்டும் அந்த இடத்துக்கு வந்து போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அடிச்சிடலாம். அப்படி இல்லை நீங்களும் வந்து சோலோ அவனும் வந்து சோலோ, நான் இறங்கி அடிச்சுட்டு என் திரும்ப என் லூட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்குறேன்டான்ட்டு அந்த இடத்துக்கு போய் ஒருவேளை மறுபடியும் செத்துறீங்க அப்படின்னா, ஸோ வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகலாம். உங்கள் டீம்மேட்டும் டக்குன்னு டவுன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒருவேளை வேற எங்கேயாச்சும் இறங்கியிருந்தால் சர்வே பண்ணி அப்படியே வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொழுப்புனால அப்படியே இறங்கி வந்து செத்துறீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் தான் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணுறதுனால தான் ரேங்க் வந்து வேறு லெவலில் வந்து மைனஸ் ஆகுது. அப்படி பண்ணலன்னா மைனஸ் ஆகாது அப்புறம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அப்படி சொல்ல முடியாது, மைனஸ்ன்றது எல்லாருக்குமே ஆக தான் செய்யும். பட் அதிகமாக வந்து மைனஸ் ஆகுதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஒரு இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல, ஏன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறேன்னு தெரியல, ஆனால் ஆடியோ குவாலிட்டி ஒரு மாதிரி சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் என்னென்னு செக் பண்ணி பார்த்து நான் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து நம்ம பார்ட் 3 போடலாமா வேணாமான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்புறம் வேறு எதனா வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து எக்கச்சக்கமாக பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிஆருக்கு சிஎஸ்க்கு அப்படிலாம் நீங்கள் வந்து யாராச்சும் ரேங்க் புஷிங் அதிகமாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து அதை பார்த்து வந்து கற்றுக்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து அடுத்த வீடியோ மீட்லாம். பை கைஸ்.